பரமேஸ்வரி, லோகமாதா, ராஜராஜேஸ்வரி, தாயே, தேவி. அவளா? யாருமா நீ? யாரு நான் கேக்குறேன்? என்ன பார்த்தா தெரியல உனக்கு? கிரிஜா கிரிஜானு கிஸ்ஸா குடுத்தியே. நீ யாரும் தெரியலையம்மா. சேலமாவது தெரியுமா? அங்க ஹோட்டல் அசோகாவது தெரியுமா? ரூம் நம்பர் 10 ஞாபகம் இருக்கா? யோ, நெஞ்ச தொட்டு சொல்லியா? எனக்கு ஒண்ணு ஆட்சேபடுங்களா பாப்பா? பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. நான் பாத்ரூம் போயிருக்கும் போது சொல்லாம கொள்ளாம ஓடி வந்துட்டு என்னே யாருன்னு கேக்குறியா? இதோ பாரு, ரூம் வாடகை 200, ஏ ரேட்டு 200, வந்த செலவு 100, மொத்தம் 500 தராம உன விட மாட்டேயா? என்னம்மா நீ, நான் என்னமோ பாண்டு பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்த மாதிரி பேசுறிய நீ. எந்த ஆதாரமும் இல்லாம நான் வரல, நீயே உன் கைப்பட எழுதி கொடுத்த சீட்டோட தான் வந்திருக்க பாரு. காசுக்காக நீ கொண்டு வந்த, கௌரவத்துக்காக நான் சாப்பிட்டேன். இப்பதான் என் வயிறே ரொம்பிச்சு. அட பாவி. நான் பாவிதாமா? நீ யாரும் தெரியலையே. என்ன மாதிரி பொம்பளைகளை ஏமாத்தது கூட ஒன்ன மாதிரி ஆம்பளைங்க இருக்காங்க இப்பதான் எனக்கு தெரியுது. தெரியணும், அப்பதான் இன்னொரு வாட்டி ஏமாற மாட்டேன். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கோல்ட், புரிஞ்சுதா? போமா? போறையா? போறேன். போறதுக்கு முந்தி உன் சம்சாரத்துக்கிட்ட உன் யோகிதைய சொல்லிட்டு போறேன். சொல்லணுமா? சொல்லணும். சொல். அது அவளே வந்துட்டாளே. சீதா, அம்மா சீதா, சகோதரி உன்ன பாக்கணுமா? பேரு கிரிஜாவா, சேலமா, சேலத்துல ஹோட்டல் அசோகாவா, ஹோட்டல்ல ரூம் நம்பர் 10. இவங்க பாத்ரூம் போயிருக்கும் போது பணம் கொடுக்காம நான் ஓடி வந்துட்டேனா? எனக்கு ஒண்ணும் புரியல, உனக்கு ஏதாவது புரியுதா? இவனை பார்த்தாலே பணத்துக்காக கெட்டு வளர பொம்பளைன்னு புரியல. என்னமா நீங்க இந்த மாதிரி ஆம்பளைக்கு ஒத்து பேசிக்கிட்டு? பாய முடி. பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணு, ஆனா கடவுள் மாதிரி இருக்கிற மனுஷன் மேல பழிய போடாத. உனக்கு பணம் வேணா ஒரு கால விழு. விழுந்துடாதம்மா, விழுந்துடாதீங்க நீங்க. அம்மா சீதா, இப்படி வாமா, வா. போக முடியாதம்மா, அவங்களும் பொண்ண மாதிரி ஒரு பொண்ணுதான். நெருப்பு இல்லாம புகையவே புகையாது. யாரோ ஒரு அயோக்கியன் அவங்களை ஏமாத்திருக்கான். பாவம், அட்ரஸ் தொலைச்சிட்டு தெரு தெருவா அலையறாங்க. என்னங்க நீங்க அவளுக்கு போய் பரிதாபப்படுறீங்களே? எனக்கு அவளை பாக்குறதுக்கே வெக்கமா இருக்கு. அம்மா, இன்னைக்கு ரொம்ப கோவமா இருக்கு. முதல்ல நீ உள்ள போ, நான் பார்த்து பேசி அனுப்புறேன். போமா, போ. அம்மா, அம்மா, நான் சொல்றதை கேளுங்கம்மா. அம்மா, அம்மா, நில்லுங்கம்மா, நான் சொல்றதை கேளுங்க. அம்மா, அம்மா, நான் சொல்றதை கேளுங்கம்மா, கொஞ்சம் நில்லுங்கம்மா. அம்மா, முதல்ல அவளை வெளியே அனுப்புங்க. நீ போமா, போ. அட போமா, போமா, நீ போமா, போ. அட போமா, ரொம்ப கோவமா இருக்க, போமா, போமா. பாப்பா, அங்க ஒண்ணும் வேகாது. அங்க மட்டும் இல்ல, இந்த ஊர்ல எங்க போய் சொன்னாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா மனுஷங்களை நம்பி வாழறவங்களை விட மனுஷங்களை நம்ப வச்சு வாழறவங்களை கடவுள் கூட ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு அதர்வண வேதத்துல 6 அத்தியாயத்துல 7 பேராவில எழுதியிருக்காங்க. படிச்சா நீ? நீ எல்லாம் அங்க படிச்சிருக்க போற. போ, முதல்ல அத படி, போ. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? தட் இஸ் சுபாராவ். வணக்கம்மா.
உட்காருங்க. இப்பதான் எனக்கு ரொம்ப திருப்தி. எங்க வீட்டுக்காரர் நீங்க யாருன்னு தெரியாம பேசிட்டாரு, அதெல்லாம் உன மனசுல வச்சுக்காதீங்க. இவர் பெரிய கான்ட்ராக்டர், ஊர்ல எவ்வளவு நல்ல பேர் தெரியுமா இவருக்கு. அம்மாமா, ஒருத்தனை பாராட்டுறதுங்கிறது ப்ராமிசரி நோட் மாதிரி, ஒருத்தனை திட்டுறதுங்கிறது ரெடி கேஷ் மாதிரி. ஒருத்தனை பாராட்டி பாழாக்குறத விட திட்டி திருத்துறது நல்லது அப்படின்னு அதர்வண வேதத்துல 3வது அத்தியாயத்துல 2வது ஸ்லோகம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்களே. இந்த வாய் புத்தகம் நம்ம படிக்கிறதே இல்லை. நம்மதெல்லாம் கத்தி மயில் ரத்தம் கட்டடையும் மொத்தம் இப்படித்தான். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. இது நம்ம ஹோட்டல் மாதிரி. பேரர், அட பாப்பா. யாருங்க இந்த பொண்ணு? அம்மா சீதா, எங்க ஹெட்மாஸ்டர் பொண்ணுமா. நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறது காரணமே அந்த புண்ணியவான். அவருக்கு ஹார்ட் அட்டாக்னு கேள்விப்பட்டேன். பாப்பா முஞ்சு கூட ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. அம்மா சீதா, நான் போய் விசாரிச்சுட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. வரட்டுமா சார்? பாப்பா, பாப்பா சௌக்கியமா இருக்கியாமா? அப்பாவுக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு பாத்து? எவ்வளவு நாளாச்சு பாரு சார். நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே, உங்களை பார்த்ததா. இத பாரு, எனக்கு தேவை நீ, உனக்கு தேவை என் பணம். இதுல நான் யாருங்கிறது உனக்கு தேவையில்லாத விஷயம். இந்த அட்வான்ஸ் நம்பர் 10 அன்னபூர்ணா தெரு, 10:00. ப்ளீஸ் இன்னொரு தடவை சொல்லுங்க சார். இருமா, எழுதியே கொடுத்துறேன். என்ன சார் எழுதி கொடுக்கறேன் நீங்க? இல்ல பாப்பா, இப்பெல்லாம் காகிதம் அவ்வளவு சீக்கிரமா செரிக்கிறது இல்ல. இஸ் மை ஹஸ்பண்ட், ஹி இஸ் மிஸ்டர் ராஜ். ப்ளீஸ் டு மீட் யூ. இந்த மாதிரி நேரத்துல தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத டிரஸ், ரெண்டுமே நமக்கு பிடிக்காது. ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இரு. என்னயா? தப்ப நினைக்காத. பொண்டாட்டி டாலர் இருக்கா? இந்த நேரத்துல கூட பத்தினி மேல என்ன பாசம். தட்டி சுபாராவ். ஜி 36 சன்னதி தெரு, திருவண்ணாமலையில இருந்து வந்திருக்க. இதெல்லாம் அப்ளிகேஷன் இருக்குமா? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். அதுக்கு பேர் தான் இன்டர்வியூ. டு யூ ஃபாலோ மீ? உட்கார். பரவாயில்ல சார். உட்காருமா? அட உட்காரு பாப்பா. இப்படி உட்காரத்துக்கே பயப்பட்டா எப்படிமா? சார், எங்க குடும்பம் ரொம்ப பெருசு சார். நீங்க தான் குடும்பம் பெருசுங்கிறது ஒரு பொண்ணுக்கு நல்ல குவாலிஃபிகேஷனே இல்லம்மா. இல்ல சார், நான் பிஏ படிச்சிருக்கேன். டைப்ரைட்டிங், அக்கௌண்டன்சி, ஷார்ட் ஹேண்ட் எல்லாம் பாஸ் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி கம்பெனில வேலை செய்யறதுக்கு இந்த நாலேஜ் போதாதுமா. ஜெனரல் நாலேஜ் தான் முக்கியம். உனக்கு நல்ல தங்காள தெரியுமா சார்? மறந்துட்டேன், மகாத்மாவையே மறந்த நமக்கு இவள்லாம் ஏமாத்திரம். உன் வயசுக்கு தகுந்த கேள்வியாவே கேக்குறேன். ஏமா, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி அபிப்பிராயம் என்ன? ஜென்ரல் நாலேஜ்மா. அது அவங்க அபிப்பிராயத்தை பொறுத்தது. குட். கல்யாணம் பண்ணிக்காமலே குடும்பம் நடத்துறத பத்தி? சார், பாப்பா இது கூட ஜென்ரல் நாலேஜ் தான்மா. அது கூட அவங்க அபிப்பிராயத்தை பொறுத்தது. குட் குட் குட். இப்போ உன் அபிப்பிராயம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சார், கையெடுங்க சார். சார், கையெடுங்க சார். சார், கையெடுங்க. முத்துரா
ராஜு, ராமு, ரஹீம், கோபால் எல்லாரும் இங்க வாங்க. என்ன சார்? இந்த பொண்ணு என்ன செஞ்சா தெரியுமா? என்ன கை நீட்டி அடிச்சிட்டா. அவசரப்படாதீங்க, அவ அடிச்சான்னு தான் சொன்னேன். ஏன் அடிச்சான்னு சொல்லவே இல்லையே. அந்த பொண்ணு மேல நான் கைய வச்சேன். கைய வச்சா முத்தமா கொடுப்பா, அடிப்பா, அடிச்சா? டேய், அவளை பரிசோதனை செய்யறதுக்காக தான் அவன் மேல கைய வச்சேன்னு அவளுக்கு தெரியாது. பாவம் சின்ன பொண்ணு. அம்மா, கடற்கரையோரத்துல கண்ணகி செலவடிவத்துல கருப்பு கல்லாயிருச்சேன்னு கவலைப்படுறவமானா? ஆனா ஒன்ன மாதிரி பொண்ணுங்க மனசுல அது இன்னும் இருக்கு நினைக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐ லைக் யூ, ஐ அப்ரிஷியேட் யூ, ஐ அப்பாயிண்ட் யூ. காட் பிளஸ் யூ. அம்மா, அம்மாமா, நீ நியாயமா பிடிக்க வேண்டியது என் காலை இல்லம்மா, என் கைய. கங்க்ராச்சுலேஷன். உன் கற்பனை எப்படி பாதுகாக்கிறியோ அதே மாதிரி என் கம்பெனி கஜானாவையும் நீ பாதுகாப்பீங்கிற நம்பிக்கையில உன்னை கேஷியரா அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். தம்பி, பாப்பாவுக்கு சீட்டை காட்டு. என்னால உங்களுக்கு புரிஞ்சுக்கவே முடியல. எஸ், தட் இஸ் சுபராவ். என்ன, 25,000? ஆமா சார், நேத்து சாயந்தரம் பணத்தை பெட்டியில வச்சு பூட்டிட்டு சாவியை நான் தான் சார் எடுத்துட்டு போனேன். ஆனா காலையில வந்து பார்த்தா பொட்டியில இருந்து பணத்தை காணும் சார். ஏமா, உனக்கு தெரியாம உன்னை யாராவது ரேப் பண்ண முடியுமா? என்ன, சாவி உங்ககிட்ட இருக்கும்போது கூட்டினப்பட்டிக்குள்ள இருந்து பணத்தை யாருமா எடுக்க முடியும் சார்? இப்படி எல்லாம் கேட்டா பதில் சொல்ல மாட்டா. நீங்க உடனே போலீஸுக்கு போன் பண்ணுங்க. போன் பண்றது பெருசு இல்லப்பா. போலீஸுக்கு ஆம்பளைங்க போனாலே அல்லாடி போயிடறானுங்க. பாவம் பொண்ணு, இதோட எதிர்காலமே வீணாயிடும். நீங்க போங்க, நான் பொறுமையா பேசி அனுப்புறேன். உணர்ச்சி வசப்படாம உண்மையை சொல்லு. இப்ப இங்க யாரும் இல்ல, நாம ரெண்டு பேர் தான் இருக்கோம். சத்தியமா நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அந்த பணத்தை என்ன பண்ண? உன் மேல உள்ள உண்மையான பிரியத்துல கேக்குறேன், சொல்லுமா? 25,000 ரூபாய்க்கு அப்படி உனக்கு என்னம்மா செலவு? ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டியா? இல்ல சார், நான் சொல்றது கேளுங்க. சொல்லுமா? சத்தியமா எடுக்கல சார். சொல்லுமா? நான் சொல்றத நம்புங்க. சொல்லு, சொல்லு. மகாத்மாவே தோக்கடிச்சிட்டேமா. அகிம்சை முறையில கேட்டு பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆகல. அதனால தான் அரசாங்கத்துக்கு போன் பண்ணேன். போலீஸ்க்கு போன் பண்ணாதீங்க சார், எங்க குடும்பம் மானமே போயிடும் சார். கல்யாணம் பண்ணாம குடும்பம் நடத்துறத பத்தி இப்ப நீ என்னமா நினைக்கிற? But I'll...